வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தை ஆட்சேபித்த சுமந்திரன். சுமந்திரனின் ஆட்சேபனைக்கு எதிர்ப்பு வெளியிட்ட சட்டத்தரணி தவராசா. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான தேர்தல் கூட்டணியின் ஒப்பந்தம் கைச்சாத்து. சஜித்துடன் இணைந்த 6 பெருமுன உறுப்பினர்கள். கிரிமலையில் இரகசிய காணி அளவீட்டுக்கு மக்கள் எதிர்ப்பு. உரிமையாளர்களினால் கடிதமும் கையளிப்பு. காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை. வரவேற்ற கூட்டணி கட்சிகள். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடிய பைடன். காசா மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்கும் கட்சியின் தீர்மானத்தை கட்சியின் உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஆட்சேபித்துள்ளார். தமிழரசுக் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கினை துரிதமாக முடிவுறுத்தும் வகையில் தான் ஆட்சேபனை செய்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கூறினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் 21 மற்றும் 27 தேர்தலில் நடைபெற்ற கூட்டங்கள் சட்டத்திற்கு முரணானவை எனவும் தெரிவித்து திருகோணமலை சாம்பல் தீவு கோணிஷபுரியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பரா வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 29 தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரின் தெரிவு மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்குவதாக மன்றில் அறிவித்திருந்தது. இதனையடுத்து குறித்த வழக்கு இன்று மீண்டும் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்கும் கட்சியின் தீர்மானத்தை சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆட்சேபித்துள்ளார். இதனையடுத்து குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்ற தடவை 6 மற்ற 6 எதிராளிகளும் வழக்காளி கேட்டுக்கொள்கிற அனைத்து நிவாரணங்களையும் கொடுக்க தாங்கள் தயார் என்று மன்றுக்கு அறிவித்திருந்தார்கள். வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அப்படி அவர்கள் செய்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு கூடிய இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய அரசியல் குழு கூட்டத்திலே கட்சியினுடைய வரலாற்றிலே ஒரு சரித்திர ஆவணமாக கட்சி நிர்வாகிகள் யாப்பை தெரிந்து கொண்டே மீறி செயற்பட்டார்கள் என்கின்ற பதிவு இருப்பது விரும்பத்தக்கதல்ல என்கின்ற முடிவெடுக்கப்பட்டது. இந்த வழக்கிலே வழக்காளி சொல்லுகிறதான யாப்பு விவரங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு சிறு தவறுகளை தவிர, அதாவது தலைவராக அந்த வேளையில் இருந்த மாவை சீனாதராசா அவர்கள் கடைசி நேரத்திலே ஆட்களை முறையின்றி சேர்த்து வாக்களிக்க வைத்ததை தவிர பொதுச்சபையினுடைய சேர்க்கையிலே தவறில்லை. அது சம்பந்தமாக மத்திய செயற்குழு ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறது என்கின்ற கட்சியினுடைய நிலைப்பாடு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அரசியல் குழு தீர்மானித்தது. 17 தேதி சென்ற 17 தேதி வவுனியாவிலே நாங்கள் தீர்மானித்தோம். அந்த பொறுப்பும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் நான் என்னுடைய ஆட்சேபனை கூட்டை அணைத்து அதிலே கடந்த நவம்பர் மாதம் 5 தேதி மத்திய செயற்குழு கூட்டத்திலே யாப்பின் விதி 5 அமைவாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்றும் அதன் பிரகாரமே இந்த பொதுச்சபை கூட்டப்பட்டது என்றும் 20 பேருக்கு அன்னடவாக முறையின்றி சேர்க்கப்பட்டிருந்தாலும் தலைவர் தெரிவிலே அது ஒரு தாக்கத்தை செலுத்தாத காரணத்தினாலே நாங்கள் அது சரியான சேர்க்கை என்று மன்றுக்கு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். இது என் சார்பிலே நானாக தோன்றி அனைத்து ஆட்சேபனை கூட்டிலே இருக்கிறது. பழமையாக முதல் நாளிலே தோன்றுகிற கட்சிக்காரர் ஆட்சேபனைக்காக ஒரு தினம் கேட்பது வழமை. ஆனால் அவசரம் காரணமாக வழக்கை உடனே முடிவுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக இன்றைய தினமே முதல் தினத்திலேயே நான் இந்த ஆட்சேபனை கூட்டை மன்றிலே அணைத்திருக்கிறேன். அதற்கான விசாரணை தினம் ஒன்று நியமிக்கப்பட வேண்டி இருந்த போதிலேயும் நான் அப்படியான ஆட்சேபனை கூட்டை அணைத்த பிறகு 7 எதிராளிகளுடைய சட்டத்தரணி தாங்களும் யாப்பு நிரல் நடைபெறவில்லை, அந்த 20 பேர் சேர்த்து கொண்டதை தவறென்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை விட வேறு தவறுதல்கள் இல்லை என்றும் யாப்பு திருத்தங்கள் சம்பந்தமாக அவர்கள் அந்த ஆட்சேபனை கூட்டோடு தயாராக இல்லாதிருந்த நிலையிலே ஏப்ரல் 24 தேதிக்கு அவர்கள் ஆட்சேபனை அணைப்பதற்காக வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது.
என்னுடைய ஆட்சேபனை ஏற்கனவே மண்டலை அணைத்தாய். மற்ற எதிராளிகளும் அதே விண்ணப்பத்தை செய்த காரணத்தினாலே அவர்களுக்கும் ஆட்சேபனை அழைப்பதற்கான அவகாசம் 24 ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை குறுகிய காலத்துக்குள் முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்ட போதிலும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆட்சேபனை தெரிவித்தமையினால் குறித்த வழக்கானது இழுத்தடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா குற்றம் சுமத்தியுள்ளார். இதனால் எவ்வளவு காலத்துக்கு குறித்த வழக்கு விசாரணை இடம்பெறும் என்பதை கூற முடியாது என தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கில் ஏனைய பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார். சுமந்திரனுடைய ஆட்சேபனையை பொறுத்தவரைக்கு அவருக்கு குறிப்பிட்டபடியினால் அவர் இன்று தாக்கல் செய்தபடியினால் அவர் ஆட்சேபனை தாக்கல் செய்தபடியினால் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்றமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு இப்பொழுது நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை நான் வெளிப்படையாக கூற வேண்டும். ஏனென்றால் ஆட்சேபனை தெரிவித்த தாக்கல் செய்தபடியினால் இப்பொழுது நாங்களும் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அவை ஆட்சேபனை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். ஒன்று, இரண்டாவது வந்து இடைமுக மனுதாரர் வந்து நான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை யாருமே இடைமுக மனுதாரராக சென்ற முறை இடைமுக மனுதாரராக வந்து அவர் இந்த அந்த இடைமுக மனுதாரர் வந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். இந்த இடைமுக மனுதாரராக என்று வந்ததுக்கு நான் இது ஆட்சேபனை தெரிவித்தேன் என்றால் காலகட்டத்துக்குள்ளே இடைமுக மனுதாரராக வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருவரும் இடைமுக மனுதாரராக வரும்பொழுது இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பொழுது நீதிமன்றம் அதற்கும் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கும்படி எழுத்தில் தெரிவிக்கும்படி எங்களுக்கு அனுமதியை வழங்கியுள்ளது. அதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையிலே என்ன நோக்கத்திற்காக இது ஒரு தனிப்பட்ட வழக்கு அல்ல. நான் நீதிமன்றத்தில் எடுத்து கூறினேன், இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட வழக்கு அல்ல, இது ஒரு சமூகத்தின் சார்ந்த வழக்கு. இந்த வழக்கை நாங்கள் விரைவாக ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். இது வந்து வீட்டுக்குள்ளே நடந்த விடயம், இது வந்து வெளிப்படையாக ஒரு காணி வழக்கோ அல்லது வீட்டு வழக்கோ இல்லை, வெளிப்படையான தனிப்பட்ட வழக்கு அல்ல, இது ஒரு பொதுவான மக்களுடைய வழக்கு. இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றதை மிகவும் அனித்திரமாக தெரிவித்தோம். கடந்த முறை நான் தேர்தல் கூறியிருந்தேன். வழக்கு தோற்பதாக இல்லை, வழக்கை வெல்ல முடியும் இல்லை என்று நான் கூறவில்லை. ஆட்சேபனைகள் இருக்கின்றன, வழக்கை வெல்ல முடியும். ஆனால் வெல்லுவதற்கு எவ்வளவு காலம் போகும் என்பது தான் இங்கே கவனத்தில் உள்ளவர்கள். நாங்கள் வெற்றி அடையும் பொழுது அது வெற்றி அடைந்தாலும் சில ஆண்டுகள் போகும்போது அது தோல்வியாகத்தான் முடியும். அந்த வெற்றியும் ஒரு தோல்வியாக ஒரு கருத்தாக தான் முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வழக்கை விரைவாக முடிவு கொண்டு வர பார்த்தோம். ஆனால் இப்பொழுது வழக்கு எதை எதிர்பார்த்தோமோ அதே இப்பொழுது நடந்துவிட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கு எவ்வளவு காலம் போகும் என்பது இலங்கைக்கான ஜாலிந்திய துணை தூதரகத்தின் புதிய தூதுவராக பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீ சாய் முரளியை இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஈழத்தமிழர்களது அரசியல் நலன்சார் விடயங்கள் மற்றும் சமகால நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுள்ளதாக ஸ்ரீதரனின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இலக்காக கொண்ட சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த கட்சியுடன் இணைந்து செயற்படும் கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட 6 அங்கத்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த கட்சியுடன் இணைந்து செயற்படும் கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கொழும்பு பண்டார்நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியில் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதன்படி திலன் பெரேரா, நாலக்க கொடகேவா, கே பி எஸ் குமாரஸ்ரீ, உபுல் கலப்பதி மற்றும் வசந்த யாப்பா பண்டார ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களான ஷான் விஜயலால் டி சில்வா, காமினி திலக்ஸ்ரீ மற்றும் காமினி சில்வா ஆகியோர் அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு மிக குறுகிய காலத்தில் தீர்வளிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமைக்கப்படும் பாரிய கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
ஜாழ்பாணம் கீரிமலை மற்றும் காங்கேசன் துறை ஜனாதிபதி மாளிகை பகுதியில் சட்டவிரோதமாகவும் ரகசியமாகவும் முன்னெடுக்கப்படவிருந்த காணி அபகரிப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு காலத்திலும் மக்களின் காணிகளை அபகரிக்க இடமளிக்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை காங்கேசன் துறை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியை ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி நடவடிக்கைக்காக சுவீகரிக்கும் அடிப்படையில் அளவீடுகள் செய்யும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து குறித்த நடவடிக்கை கடந்த 26ஆம் தேதி கைவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் குறித்த பகுதியில் ரகசியமாக அளவீடுகளை மேற்கொள்ளும் பணிகள் முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் பொதுமக்கள், அரசியல் தரப்பினர் மற்றும் ஊடகவியலாளர்களின் தலையீடு காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது நில அளவை திணைக்களத்தினருக்கு காணி உரிமையாளர்களால் தமது காணி என தெரிவித்து கடிதம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி கா சுகாஸ் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இருக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து ஜனாதிபதி மாளிகை என்ற ஒன்று ராஜபக்சர்களுடைய உல்லாசத்திற்காக அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய காலத்திலே அந்த மாளிகை இருக்கின்ற இடம் உட்பட 29 ஏக்கர் காணிகளை ஒரு மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அளவீடு செய்து கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காணி உரிமையாளர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த அளவீட்டு நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் 4வது தடவையாக இன்றும் இங்கே வந்திருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காணிகள் அனைத்தும் அந்த உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சுவீகரிக்கப்படுகின்ற காணிகளை இப்பொழுது நாங்கள் ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட போகிறோம், கல்வி அபிவிருத்திக்கு நாங்கள் இதனை கொடுக்கப் போகிறோம் என்று கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுது இந்த காணிகளை கையகப்படுத்துவதற்காக அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட எதிர்காலத்திலே இது வந்து பெரும்பான்மையினத்தவர்களுடைய ஆதிக்கத்திற்குள் செல்லக்கூடிய ஆபத்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இதுவரை காலமும் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தல்களை வழங்கிவிட்டு காணியை சுவீகரிக்க வந்தவர்கள் தற்பொழுது ரகசியமாக, அதாவது கள்ளர்கள் திருட வருவது போல காணியை சுவீகரிக்க வந்திருப்பதானது ஒரு ஆபத்தான அறிகுறியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய காணி உரிமையாளர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எந்த வடிவில் காணி சுவீகரிப்பை முன்னெடுக்க வந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. இது தமிழ் மக்களினுடைய காணி, எங்களுடைய தாயக பூமி. சகல தனியார் தமிழ் மக்களினுடைய காணிகளும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த மக்கள் இங்கே குடியிருக்க அனுமதிக்கப்படுகின்ற வரை எந்த காணிகளையும் எந்த நோக்கத்துக்காகவும் அளவீடு செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவது கிடையாது. 33 வருடங்கள் சிறை வாழ்வை அனுபவித்த தம்மை நிம்மதியாக வாழ விடுமாறு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் ஜாழ்ப்பாணம் சென்றுள்ள முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமது விடுதலைக்காக பல்வேறு வழிவகையிலும் போராடிய உறவுகளுக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சென்றுள்ள முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகியோரை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் நேரில் சென்று சந்தித்து அவர்களது சுகநலன் மற்றும் இதர விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட முருகன், தனது மனைவி நளினி ஒரு இந்திய பிரஜை என்பதால் தமிழகத்தில் இருப்பதாகவும், சிறைச்சாலையில் பிறந்த தனது மகள் புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழ்வதாகவும் கூறியுள்ளார். தான் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதால் தற்போது தாயாருடன் வசிப்பதாகவும், தமது விடுதலைக்கு உந்து சக்திகளாக இருந்து துணை புரிந்தவர்கள் தனது மனைவி பிள்ளையுடன் தானும் சேர்ந்து வாழ வழி செய்யுமாறு கோரியுள்ளார். மேலும் 33 வருட காலங்களும் துன்பங்களை மட்டுமே அனுபவித்து நடை பிணங்கள் போன்று சிறை மீண்டு வந்திருக்கும் தம்மை இனிமேலாவது குடும்ப உறவுகளுடன் நிம்மதியாக காலத்தை கழிப்பதற்கு வழிவிட வேண்டுமென முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமது விடுதலைக்காக பல்வேறு வழிவகைகளிலும் போராடிய உலக வாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமது வாழ்நாள் நன்றிகளை காணிக்கை செலுத்துவதாக தெரிவித்துள்ளனர். முழங்காவில் மாவீரர் துயரமில்ல நுழைவாயிலில் உள்ள வளைவினை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என பூநகரி பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். குறித்த வளைவினை அகற்றுமாறு முழங்காவில் காவல்துறை பொறுப்பதிகாரி அழுத்தங்களை பிரயோகித்து வர நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட முழங்காவில் மாவீரர் துயரமில்லம் தாவரவியல் பூங்காவாக பேணப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாவீரர் தினத்தை முன்னிட்டு மாவீரர் குடும்பங்களால் தற்காலிக வளைவு ஒன்று துயிலுமில்ல நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வளைவினை அகற்றுமாறு முழங்காவில் காவல்துறை பொறுப்பதிகாரி அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றார்.
குறித்த வளைவை அகற்ற பூநகரை பிரதேச சபை செயலாளருக்கு பணிப்பு விடுக்குமாறு கோரி முழங்காவில் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதனையடுத்து கிளிநொச்சி நீதிமன்றின் முன்னிலையான பூநகரை பிரதேச சபை செயலாளர் தொழிலில்லல் நுழை வாயிலில் உள்ள வளைவினை அகற்ற தீர்மானிக்கப்பட்டால் தற்போதைய சூழலில் இன முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படலாம் என தெரிவித்தார். பிரதேச சபை செயலாளருக்கு ஆதரவாக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் வடகிழக்கில் முப்படைகள் மற்றும் காவல்துறையால் அமைக்கப்பட்டு பேணப்படும் சட்டவிரோத கட்டடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதனையடுத்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்காக வழக்கு விசாரணை மே 16 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை நிறுவனங்களின் மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கலந்து கொண்டமை பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன. இவ்வாறான நிலையில் எம் ஏ சுமந்திரன் அனிருகுமார் திசாநாயக்காவுடனான கலந்துரையாடலுக்காகவே சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை நிறுவனங்களின் மாநாடு யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தமை சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு இடம்பெற்ற தனியார் விடுதியில் அனுருகுமார் திசாநாயக்கவிற்கும் சுமந்திரனுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறவிருந்ததாகவும் அதன் காரணமாக சுமந்திரன் அங்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் சுமந்திரன் மற்றும் அனுரவிற்கிடையிலான சந்திப்பு பற்றி அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது குறித்தும் வாக்களிப்பது குறித்தும் வாக்காளர்களுக்கு சரியான தெளிவு இல்லை என அந்த திணைக்களம் கூறியுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவதற்கு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்வில சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டு தேர்தல்களையும் ஒரே தலைவையில் நடத்துவது சாத்தியமில்லை என தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் ஒரே ஒரு உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என்றும் பொது தேர்தலுக்கு 22 தேர்தல் மாவட்டங்களுக்கு 22 வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே நேரத்தில் இரண்டு தேர்தல்களை நடத்துவது குறித்தும் அங்கு வாக்களிப்பது குறித்தும் வாக்காளர்களுக்கு சரியான தெளிவு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துமாறு இதுவரை எந்த கட்சியும் தம்மிடம் கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைய 100 காவல்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தமது கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொழும்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் வாகன திருட்டு, தங்கநகை கொள்ளை போன்ற குற்றங்கள் அதிகளவில் பதிவாகும் என ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எச்சரித்துள்ளார். எனினும் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக மேல் மாகாணத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் பணித்துள்ளார். இதற்கமே சுமார் 100 காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தில் பல பகுதிகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதை வேளை சிறப்பு குழுக்களை அமைத்து பாதாள உலக குழுக்களில் தலைவர்களையும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் தரப்பினரையும் கைது செய்யும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருந்தனர். இந்த நடவடிக்கைக்கு இணையாக தற்போது காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் கொழும்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா காவல்துறையில் உள்ள ஊழல்மிக்க அதிகாரிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் காவல்துறை புலனாய்வு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பண்டிகை காலத்திலும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் தரப்பினரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடரும் என ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடகப் பேச்சாளரும் பிரதி காவல்துறை மா அதிபருமான நிகால் ஜல்துவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நுழைவு விசைவு நிறைவடைந்த நிலையில் தங்கியிருந்த 15 வெளிநாட்டவர்கள் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் தேகவலை ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் தமது நுழைவு விசைவு காலம் நிறைவடைந்த பின்னரும் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமான முறையில் பல இணையவழி தொழில்களில் ஈடுபடுகின்றமை தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 15 வெளிநாட்டவர்கள் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவர்களுள் 11 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஏனைய 4 பேர் நேபாள நாட்டு பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நுழைவிசைவு மற்றும் நிரந்தர குடியிருப்புக்கான நுழைவிசைவு ஊடாக குறித்த தரப்பினர் இலங்கையை சென்றடைந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள தரப்பினர் மேலதிக விசாரணைகளுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியெழுவு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறாக தங்கள் நுழைவிசைவு காலத்தை தாண்டி சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருப்போரை இனம் காண நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தை ஆட்சேபித்த சுமந்திரனின் ஆட்சேபனைக்கு எதிர்ப்பு வெளியிட்ட சட்டத்தரணி தவராசா. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான தேர்தல் கூட்டணியின் ஒப்பந்தம் கைச்சாத்து. சஜித்துடன் இணைந்த 6 பெருமன உறுப்பினர்கள். கிரிமலையில் இரகசிய காணி அளவீட்டுக்கு மக்கள் எதிர்ப்பு. உரிமையாளர்களினால் கடிதமும் கையளிப்பு. காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வரவேற்ற கூட்டணி கட்சிகள். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடிய பைடன் காசா மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.